உடனே அவர் தீரும் முன்னே ஓடிடுவோம் ஓடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார் அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் பந்தை நாடுகள் நாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாடும் எதை உண்கிறோமோ அதுவாகவே நாம் மாறுகின்றோம். உணவு உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். எந்த உணவை உண்கின்றோமோ, காய்கறி உண்டு வந்தால் நம்முடைய எண்ணங்கள் மிதமாகவும், மாமிசங்களை உண்டு வந்தால் நம்முடைய எண்ணங்கள் செயல்கள் சற்று தீவிரமானதாகவும் இருப்பதை நாம் அன்றாட வாழ்விலே உணர்கின்றோம். இந்த உணவின் வழியாக கடவுள் தன்னையே கரைத்து கொடுப்பதன் வழியாக நாம் இன்னொரு கிறிஸ்துவாக உருவெடுக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வழிபாடானது நமக்கு சொல்ல நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் நாம் உட்கொள்கின்றோம். எந்த அளவிற்கு இது நம்மிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மிடத்திலே மாற்றத்தை உருவாக்குகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக மனம் வருந்துவோம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடை இல்லை. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 26-40 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தையின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம்,
நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின் வருமாறு, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமன் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டுவிட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தன்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவுசெய்து கூறுகிறார் என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு, அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மல்ச்சோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத் என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்தவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வுதரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இறக்காமல் இறக்கு செய்யும் உணவு
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். எப்பொழுதெல்லாம் உன்னால் இயலுமோ அப்பொழுதெல்லாம் கருணை காட்டு. கருணையும் அன்பும் ஆடம்பரமானவை அல்ல, மிகவும் அவசியமானவை. இதை எப்பொழுதும் உங்களால் கொடுக்க இயலும். தொடர்ந்து கருணையையும் அன்பையும் காட்டிக்கொண்டிருங்கள். அப்பொழுதுதான் மனிதநேயம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று 14வது தலாய் லாமா அவர்கள் சொல்லியிருப்பார். கருணையும் அன்பும் வீணானவை அல்ல. இந்த கருணையும் அன்பும் கொடுப்பவரையும் ஆசீர்வதிக்கும், பெறுபவரையும் ஆசீர்வதிக்கும். இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரையும் படைத்து காக்க வேண்டும் என்று நினைக்கின்ற கடவுள் நம்மிடத்திலே எத்தனை அன்பும் கருணையும் கொண்டவராக இருந்திருப்பார். இதோ இந்த மக்களை நான் தேர்ந்து கொண்டு விட்டேன், இந்த மக்கள் என்னை விசுவாசத்தோடு நம்புகின்றார்கள், இந்த மக்கள் என்னிடத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த மக்களுக்கு நான் தொடர்ந்து கருணையையும் அன்பையும் நான் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், உலகம் முடியும் வரை இந்த அன்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கருதியதனால்தான் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்புகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த மக்களோடு என்றும் இருக்க வேண்டுமே என்றுதான் இந்த நற்கருணை என்ற வடிவத்தை தன்னுடைய ஆயுதமாக கையில் எடுக்கின்றார். வேறு எந்த வடிவம் எடுத்திருந்தாலும் ஆண்டவர் இயையையும் அவரால் நம் ஒவ்வொருவருக்கும் காட்டியிருக்க முடியாது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் தன் கொடுத்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அன்பையையும் கருணையையும் காட்டிக்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக வேறு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. எந்த மகான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழ்விற்கான வழிகளை காட்டுவார்களே தவிர அந்த வாழ்வையே கொடுக்க நினைக்க மாட்டார்கள், கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கான வழிகளையும் மட்டுமல்ல, அந்த வாழ்வையே நாம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். என்றுமே வாழ வேண்டும். இந்த நற்கருணையானது நமக்கு சாக மருந்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எண்ணமாக இருக்கின்றது, கடவுளுடைய ஆசியாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இப்படி இந்த உணவை எல்லோரும் எளிதாக பெற்றுவிட முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதற்காக ஆண்டவர் காட்டுகின்ற வழிகள் மூன்றை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவதாக, எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தந்தையால் ஈர்க்கப்பட வேண்டும். தந்தையால் ஈர்க்கப்பட்ட எந்த ஒரு மனிதனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தந்தையால் ஈர்த்தால் ஒழிய யாரும் அந்த இயேசுவிடத்திலே வர முடியாது என்பதைத்தான் முதற்கண்ணாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். இரண்டாவதாக பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ தந்தை உங்களுக்கு கற்றுத்தருவார், எதையெல்லாம் கற்றுத்தருகின்றாரோ அதையெல்லாம் கடைபிடியுங்கள். ஆண்டவர் சொல்வதை கடைபிடித்தால்தான் இந்த உணவானது நமக்கு சாத்தியமாகும் என்று இரண்டாவது சிந்தனையை கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இதோ இந்த உணவை நீங்கள் பெற்றுக்கொண்டு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக நிலை வாழ்வுக்கு செல்லலாம், உங்களுக்கு அழிவே இருக்காது. மண்ணுலிகளிலிருந்து நீங்கள் மறைந்து போனாலும் விண்ணுலிகளை என்றும் நிலைத்திருப்பீர்கள் என்ற மூன்றாவது வழியையும் ஆண்டவர் நமக்கு சொல்கின்றார். இப்படி எவன் ஒருவன் தந்தையால் ஈர்க்கப்படுகின்றானோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் கொள்கின்றானோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய படிப்பினைகளை கடைபிடிக்கின்றானோ, அவனுக்கு இந்த உணவானது எளிதாக கிடைத்துவிடும். இந்த உணவை உட்கொள்கின்ற அவன் என்றுமே வாழ்வான் என்ற ஒரு சீரிய சிந்தனையை தான் இன்றைய வழிபாடானது நமக்கு எழுதி சொல்கின்றது. ஒரு தடவை இந்த மண்ணை முத்தமிட்டு பாருங்கள்,
நிச்சயமாக இந்த மண் நம் ஒவ்வொருவரையும் சுமப்பது சுமக்கின்ற அந்த வலியானது உங்களுக்கு புரியும். நற்கருணை ஒரே ஒரு முறை முத்தமிட்டு பாருங்கள், அந்த நற்கருணுடைய அன்பு உங்களுக்கு தெரியும். கடவுள் நம் மீது காட்டுகின்ற கருணையும் தியாகமும் அதன் வழியாக வெளிப்படும். ஒரே ஒரு முறை இந்த நற்கருணையை முத்தமிட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தோள்களிலே சுமந்து செல்கின்ற அந்த உன்னதமான நிகழ்வானது நம் ஒவ்வொருவருக்கு புரியும். இந்த நற்கருணையை நாம் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. நாம் என்னதான் நம்முடைய பாவங்களாலும் பாவ வாழ்க்கையினாலும் கடவுளை உதறி தள்ளிவிட்டு சென்றாலும் அல்லது உதாசீனப்படுத்தினாலும் அல்லது கடவுளை விட்டு அகன்று சென்றாலும் கூட இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பாரே தவிர ஒருபொழுதும் வீழ வைக்க மாட்டார். எனவே இந்த நற்கருணையை பக்தியோடு தகுதியான உள்ளத்தோடு பெறுவோம். நிச்சயமாக இது நமக்கு சாகாம் வரம் தருகின்ற மருந்தாக அமையும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தன்னை பெருமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றே. பெறுவதென்பது பேரல்ல, என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இழப்பதன் இலக்கணம் நீ, தருவது தாய்மணி. சுமந்து உந்தன் பழியில் இணைகின்றேன், தன்னை பெருமையாக்கி என்னை தந்த இறைவா, உன் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றவர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நோசுவர் தலைவர் சிரித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனி இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மையை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களால் தீமைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களால் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். வானத்தில் நின்று வந்த உயிருள்ள உணவிதுவே, உயிருள்ள உணவிதுவே, நம்மை வாழ்விக்கும் வடிவில் இன்று வானின்றி இறங்கியதே, வானின்றி இறங்கியதே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு